முதற்ற விளையாட்டு இணையதளமான த பப்பரி டாட் காமின் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஆஸ்திரேலிய மண்ணிலும் ஏமாற்றத்தை சந்தித்து வெறும் கையோடு தென்னாப்பிரிக்கா சென்ற இலங்கை அணி ஜப்பானை வீழ்த்தி முதற் தடவையாக ஆசிய கால்பந்து ஜாம்பவானாக மகனும் சூடிய கட்டார் அணி டயலாக் ரக்பி லீக்கில் இரண்டாவது தடவையாகவும் தோல்வியை சந்தித்து கண்டி கழகம் உள்ளிட்டவை இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. சுற்றுலா இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கென்பராமின் உள்ள மனுகா ஓவல் மைதானத்தில் கடந்த திங்கட்கிழமை நிறைவுக்கு வந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்து இதன்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 534 ஓட்டங்களை குவித்து ஆட்டத்தை இடைநிறுத்தி கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் ஜோ ஃபெர்னாண்டஸ் 180 ஓட்டங்களையும் டிராவிஸ் ஹெட் 161 ஓட்டங்களையும் கொரிடிஸ் ஃபெடர்சன் ஆட்டமிழக்காது 114 ஓட்டங்களையும் பெற்று வலை சேர்த்தனர். பந்துவீச்சில் விஸ்ல ஃபெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளையும் கசுன் ராஜித மற்றும் சாமிக்க கருணாரத்ன ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனையடுத்து தமது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 215 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இலங்கை அணி சார்பில் திமுத்து கருணாரத்ன 59 ஓட்டங்களையும் லஹிரு திருமண்ணே 41 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பில் மெச்சல் ஸ்ட்ராக் 5 விக்கெட்டுகளையும் நாதன் லயன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனையடுத்து 319 ஓட்டங்கள் முன்னிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸுக்காக 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 196 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்தியது. இதன்போது ஆஸ்திரேலிய அணி சார்பில் ஆட்டமிழக்காது உஸ்மான் கவாஜா 101 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இதன் பிறகு 516 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 149 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 366 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றது. இதன்படி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி 2-0 என முழுமையாக கைப்பற்றியது. இலங்கை அணி சார்பில் குசல் மெண்டிஸ் 42 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் மிச்சல் ஸ்டாக் 5 விக்கெட்டுகளையும் வெப் கமிங்ஸ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயனாக மிச்சல் ஸ்டாக் தெரிவாக தொடரின் நாயனாக பெட் கமிங்ஸ் தெரிவு செய்யப்பட்டார். அயர்லாந்து ஏ அணிக்கும் இலங்கை ஏ அணிக்கும் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் 5வது இறுதியுமான போட்டி கடந்த வாரம் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 403 ஓட்டங்களை குவித்தது. இலங்கை அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அவிஸ்க ஃபெர்னாண்டோ 112 ஓட்டங்களையும் உபிள் தரங்க 120 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர். அயர்லாந்து ஏ அணியின் பந்துவீச்சில் கரோத் டெலானி 3 விக்கெட்டுகளையும் பீட்டர் செஸ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் மிகவும் கடினமான இலக்கான 404 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அயர்லாந்து ஏ அணி 50 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 302 ஓட்டங்களை மட்டும் பெற்று தோல்வியை தழுவியது. அயர்லாந்து அணியின் துடுப்பாட்டத்தில் நெல் ட்ராக் 78 ஓட்டங்களையும் லோர்கன் டக்கர் 53 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் அசல குணரத்ன 4 விக்கெட்டுகளையும் கமிந்து மெண்டிஸ் மற்றும் தசுன் சானக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதன்படி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 5-0 என இலங்கை அணி கைப்பற்றியது. 24 அணிகள் பங்கேற்ற 17வது ஆசிய கிண கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி கடந்த வெள்ளிக்கிழமை அபுதாபியில் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன் ஜப்பான் அணியும் கட்டார் அணியும் மோதின. ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய கட்டார் வீரர்கள் போட்டியின் 12 மற்றும் 27வது நிமிடங்களில் 2 கோல்களை போட்டனர். முதல் பாதியில் ஜப்பான் அணி வீரர்களால் கோல் அடிக்க முடியவில்லை. இதன்படி முதல் பாதி ஆட்டத்தில் 2-0 என்ற கோல்கள் கணக்கில் கட்டார் அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் இரு அணி வீரர்களும் கோல் அடிக்க கடுமையாக போராடினார்கள். எனினும் 69வது நிமிடத்தில் டகுமி மினமினோ ஜப்பான் அணிக்காக முதலாவது கோலை போட்டு ஆறுதல் கொடுத்தார். மீண்டும் தனது ஆதிக்கத்தினை வெளிப்படுத்திய கட்டார் வீரர்கள் 83வது நிமிடத்தில் 3வது கோலையும் அடித்து வெற்றியை உறுதி செய்தார்கள். இறுதியில் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி ஈட்டிய கட்டார் அணி முதல் தடவையாக ஆசிய சாம்பியனாக மகுடம் சூடியது. சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்டிகுவாவில் கடந்த வாரம் நிறைவுக்கு வந்தது.
இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கு இந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸுக்காக 187 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதலுக்கு துடுப்பெடுத்த அடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சகல விக்கெட்டுகளை மிளந்து 306 ஓட்டங்களை பெற்றது. இதன் பின்னர் 119 ஓட்டங்கள் பின்னிலையில் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக களமிறங்கிய இங்கிலாந்து அணி 132 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதன் பின்னர் 17 ஓட்டங்கள் வெற்றி இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை கடந்தது. இதன் மூலம் 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என மேற்கிந்திய தீவுகள் அணி கைப்பற்றியது. இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக கேமர் ரோஜ் தெரிவானார். சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஆண்டுதோறும் சிறந்த வீரர்களை தெரிவு செய்து விருதுகளை வழங்கி வருகிறது. இதன்படி 2018 ஆண்டிற்கான ICC விருதுகள் கடந்த வாரம் அறிவித்தது. இதில் 2018 ஆண்டிற்கான ICC-யின் சிறந்த வீரர், ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டின் சிறந்த வீரர் என 3 விருதுகளையும் இந்திய அணியின் தலைவர் விராட் கோலி பெற்றுக்கொண்டார். ICC-யின் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதுக்கு இந்திய இளம் விக்கெட் கீப்பர் ரிஷப் பாண்ட் தெரிவாக, ஆஸ்திரேலிய வீரர் ஆரன் பிரிஞ்ச் சிறந்த T20 வீரர் விருதை சுவீகரித்தார். ஸ்காட்லாந்து அணியின் கலம் மெக்லியோட் ICC-யின் உறுப்பு நாடுகளின் சிறந்த வீரர் விருதையும் கிரிக்கெட் மகத்துவத்தினை பாதுகாத்த வீரருக்கான விருதை நியூசிலாந்து அணி தலைவர் கேம் வில்லியம்சனும் பெற்றுக்கொண்டனர். இதே நேரம் ICC-யின் சிறந்த நடுவருக்கான இலங்கையைச் சேர்ந்த குமார் தர்மசேன தெரிவானார். இதேவேளை ICC-யின் கடந்த ஆண்டுக்கான கனவு டெஸ்ட் அணியில் இலங்கையின் திமுத் கருணாரத்ன இடம்பெற்றார். முதற்தர களங்களுக்கிடையிலான டேலக் ராக்பி லீக் தொடரின் 12வது வாரத்துக்கான போட்டிகள் கடந்த வார இறுதியில் நடைபெற்றன. கொழும்பு குதிரை பந்தய திடல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியனான கண்டி கழகத்தை 33-17 என்ற புள்ளிகள் கணக்கில் CHFC கழகம் வீழ்த்தியது. கடற்படை கழகங்களுக்கு எதிரான நடைபெற்ற மற்றொரு இரண்டாம் சுற்று போட்டியில் 23-20 என்ற புள்ளிகள் கணக்கில் CRFC கழகம் அபார வெற்றி பெற்றது. விமானப்படை கழகங்களுக்கு எதிரான வெளிசறையில் நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் இராணுவ கழகம் 27-15 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்றது. ஹெவ்லாக்ஸ் கழகம் தமது சொந்த மைதானத்தில் போலீஸ் கழகத்தை எதிர்கொண்டு 35-26 என்ற புள்ளிகள் கணக்கில் இலக்கு வெற்றியை பதிவு செய்தது. இதன்படி இம்முறை போட்டிகளில் 66 புள்ளிகளுடன் முதலிடத்தை அவ்வணி பெற்றுக்கொண்டது. சுற்றுலா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மறுதியுமான ஒருநாள் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெலிங்டனில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி மத்திய துடுப்பாட்ட வீரர்களின் உதவியுடன் 49.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை மிளந்து 252 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதன் பின்னர் 253 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 44.1 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை மிளந்து 217 ஓட்டங்களை பெற்று 35 ஓட்டங்களால் தோல்வியை தழுவியது. இதனால் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 4-1 என இந்திய அணி கைப்பற்றியது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapari.com என்கின்ற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்று செல்கின்றோம். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.